are Michael Tapani, C. Asok, Padakari, Asok, Brother, the real Sapakum, Isha Kopala, Aditamara Kari, Sapakum, Kora Ronan, Matia Baker, Padakari, Sailway, Ulita, Anakari, Mulakan, Maraka, Marai, Paramatri Ponte. In the energy and Padin, for a Varan Pitcher from the care for an internal room, and the Kiria, Torangia in the Poratan, Munir, the Poratan. மிக முக்கியமான இந்த போராட்டத்தை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டை தொடர்ச்சியாக நவம்பர் 26 சட்ட எரிப்பு போராளிகளுக்கான நினைவு கூறுகின்ற நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கிறோம். என்னால் வேண்டும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் அனைவரும் சமம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அரசியல் அமைப்பு சட்டத்திலே நமக்கான நம்மளை ஈடுபடுத்தக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டம் சட்டப்பிரிவுகள் நம்மை சூத்திரம் என்று சொல்லுகிறது. இது பழக்க வழக்கங்கள் அடிப்படையில் இதனை சட்டங்கள் வழியிலே பாதுகாக்கப்படுகின்றது. இந்த சட்டங்களை நாம் கொளுத்த வேண்டும் என்று சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் அவர் சொன்ன அந்த கோரிக்கையை ஏற்று பெரியார் தொண்டர்கள் அவர்கள் பின்னால் நின்று 10,000 பேர் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அந்த சிறை சென்று 18 பேர் மடிந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வீரம் நிறைந்த ஒரு தியாகத்தோடு கூடிய இந்த வரலாற்றை நாம் நினைவு கூறப்பட வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார், பெரியார் அவர்கள் அந்த இதை வந்து குறிப்பிடும் போது அந்த மாணவர்கள் சொல்றார், ஜாதி என்பது எந்த வழியில் இருந்தாலும் அது மத சனாதன இந்து மதமானாலும் சரி ஜனநாயக வழியிலான அரசியல் அமைப்பு சட்டமாக இருந்தாலும் சரி அதனை நான் கொளுத்தியே தீர்வேன் என்று பெரியார் சொன்னதை கேட்டு அதனை கொளுத்தி சிறை சென்று அந்த சிறை சென்ற மாவீரர்களுக்கு சென்றவர்களையும் அதில் இறந்து போன மாவீரர்களுக்கும் இன்றைக்கு நினைவு கூறிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுகளை இந்த கருத்தரங்கத்தை சிறப்புரையாக வருகை தந்திருக்கிற அண்ணன் அவர்கள் தெளிவாக இங்கே விளக்கி இருக்கிறார். அந்த விளக்கத்தை நாம் கேட்டு இந்த கருத்துரையை நாம் பரப்ப வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம். அன்புக்குரிய தோழர்களே, திராவிட சேவை கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் முகத்துமணி அவர்களே, டி ஜே கோபால் அவர்களே, மாரிமுத்தவர்களே, வானவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகள் அமைப்பு சாராத தோழர்கள் அத்தனை பேருக்கும் முகக்கு நன்றி கிடந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு 1957 தந்தை பெரியார் காலம் அறிவிக்கப்பட்டு அன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய அரசியல் சட்டத்தில் சாதிகளை பாதுகாக்கின்ற பிரிவுகள் இருக்கிறது. இந்த சாதி இருக்க வேண்டும், இந்த சாதிப்படித்தான் நடக்க வேண்டும், இதை நாம் அமல்படுத்த வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரிவு இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கின்ற வரை இந்த சாதியை நம்மால் ஒழிக்க முடியாது, நாம் இந்த சாதி ஆதிக்கத்தை எதிர்த்து கேள்வி ஏற்க முடியாது என்கின்ற அடிப்படையில் இந்த நாட்டில் பிரம்மாவின் தலையிலே பிறந்தவன் பிராமணன், கோழிலே பிறந்தவன் சத்திரியன், கொடையிலே பிறந்தவன் வைசியன், காலிலே பிறந்தவன் சூத்திரன், சூத்திரன் என்றால் பாப்பாவுடைய தாசுபுத்திரன், தேசி மகன் என்று சொல்லி உலகத்தில் எந்த நாட்டிலும் தன்னுடைய மக்களை இவ்வளவு ஒரு இழிவாக நடத்த முடியாத நடத்தாத ஒன்றை இந்திய அரசாங்கம் இங்கே வந்தேயாக குடியேறிய பார்ப்பலர்கள் இந்த அரசாங்கத்தை கைப்பற்றிக் கொண்டு நம்மை எல்லாம் இழிமக்களாக கருதி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இதை நாம் எதிர்த்து இந்த சட்டத்தை திருத்தி நாம் எல்லாம் மனிதர்கள் உலகம் முழுவதும் மாறக்கூடிய மனித சமுதாயத்தை போல மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக இந்த மனித சமுதாயமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமுதாயம் வாழவில்லை என்பதற்காக தந்தை பெரியார் அவர்கள் இந்த சட்டத்தை கொடுத்து சொன்னார். அப்பொழுது இந்த சட்டத்தை திருத்த சொன்னார், திருத்த மறுத்தார்கள். இந்திய நாட்டினுடைய பாராளுமன்றத்திலே தமிழகத்தினுடைய உறுப்பினர்கள் 40 பேர் தான், 39 பேர் தான், 540 பேர் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்திலே நமக்காக ஆதரவு தரக்கூடியவர்கள்
பேர் யாரும் வரமாட்டார்கள், அவர்கள் வரலாற்றை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு மாதம் கிடையாது, மோசம் கிடையாது, வெப்பம் கிடையாது, அவர்கள் அறிவிகளாக வாழ்கிறார்கள், சூத்திரர்களாக வாழ்கிறார்கள் என்பதற்காக எங்கள் கிராம நாட்டு அவன் அறிவியாக இருக்கிறான் என்பதற்காக நாம் அறிவியாக இருக்க வேண்டுமா என்கின்ற ஒரு நோக்கத்தை இந்த மக்களிடம் விளக்கி எடுத்து சொல்லி அதற்கு பின்னால் தந்தையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை கூட்டி இன்றைக்கு கூட நாம் அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாது. சும்மா லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கில் என்று சொல்லுவோமே தவிர உண்மையிலேயே அன்றைக்கு 3 லட்சம் மக்களை திரட்டி அந்த மக்கள் மத்தியிலே நாங்களாம் இவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டு மா ரோசம் அற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாராருக்கெல்லாம் இதை எதிர்த்து போராட வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளதோ அதற்காக நாம் எதையும் இறப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கின்ற எண்ணம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் வந்து இந்த சட்டத்தை கொடுத்துங்கள், நாம் மனிதர்களாக வாழ வேண்டும் என்று ஒரு அறைகூரை தன்னை பெரியார் அவர்கள் விடுகிறார். அதற்கு பின்னால் நாடு முழுவதும் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி பிரச்சாரம் செய்கிறார். அரசு அப்படி கொடுத்தினால் 3 நாள் சிறை தண்டனை என்று அறிவிக்கிறது. அப்பொழுது தன்னை பெரியார் அவர்கள், நான் சாகவே தயாராக இருக்கிறேன், எனக்கு சிறை தண்டனை என்று பெரிய பிரச்சனை அல்ல, நான் சாவதற்கு தயாராக இருக்கிறேன், இந்த நாட்களில் சூத்திர மக்களாக வாழ்வதற்கு நான் தயாராக இல்லை என்று சொல்லி அவர் தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அப்படி பிரச்சாரத்தை மேற்கொண்டு அப்படி ஒரு நாளை நவம்பர் 26 என்ற ஒரு நாளை அவர் தேர்வு செய்து இன்றைக்கு இந்த சட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். நாட்கள் நெருங்க நெருங்க அந்த நாளுக்கு முன்னாலேயே தன்னை பெரியார் அவர்களை கைது செய்து சிறைக்கு கொண்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் அவருடைய கோரிக்கையை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அந்த சட்ட பிரிவுகளை எடுத்து நாடு முழுவதும் கொடுக்கிறார்கள். அப்படி கொடுத்து 10,000 பேர் கொடுக்கிறார்கள். காவல் நிலையத்தில் அவர்களை கைது செய்ய கூட மறுக்கிறார்கள். சரி, கொடுத்துட்டீங்க பூங்கா மேலே வழக்கு போடல, நீங்க கோயிலுன்னு சொல்லும் போது போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் கொளுத்திய வரலாறுலாம் உண்டு, எங்களை கைது செய்யுங்கள் இல்லையென்றால் அவர்கள் தொடர்ந்து கொளுத்தி கொண்டே இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி 10,000 பேரை கைது செய்தால் கூட 3,000 பேரை சிறையில் அடைக்கிறார்கள். அப்படி 3,000 பேர் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது அதில் 15-20 தோழர்கள் சிறைக்குள்ளேயும் சிறைக்கு வெளியேயும் மாறி போகிறார்கள். ஆனால் அந்த போராட்டம் வெற்றியடைகிறது. இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை இந்த மனித சமுதாயத்தில் எதற்காக யார் போராடி இருந்தாலும் இந்த நாட்டினுடைய சட்டத்தை எதிர்த்து போராடுவேன் அப்படி இருக்கிறதுனால என்ன கிடைச்ச போது அவங்க மாற்றுப்பாளர்களே சொல்லும் போது உலகம் இந்த நாட்டினுடைய சட்டத்தை ஒருவர் 10,000 பேர் எரிக்கிறார்கள், ஏன் எரிக்கிறார்கள் என்று உலக நாடுகள் பார்த்து இந்திய அரசாங்கத்தை தாய் உட்பட்டு உலக நாடுகளுக்கெல்லாம் இப்படி நம்மளை கேவலமாக மனித தன்மையை வைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி எல்லோருக்கும் போய் சேரட்டும், அப்பொழுதாவது இந்த அரசாங்கத்திற்கு ஒத்தி வரட்டும் என்று சொல்கிறார் தன்னை பெரியார் அவர்கள். தன்னை பெரியார் என்று பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த நாளில் நாம் அவர்களையெல்லாம் நினைவு கூறி இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய இழப்புகளை எல்லாம் போக்குவதற்காக நாம் மேற்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்கி கூறுவதற்காகத்தான் மணி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவர்கள் நிறைய செய்திகளை இன்றைக்கு இங்கே பேசியிருக்கிறார். அவர்களுக்கு வலியுறுத்தி அடுத்ததாக தமிழ் குடிகள் கட்சியை சேர்ந்த தோழர் பாலன் அவர்கள் இங்கே உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்ளும். மரியாதைக்குரிய ஆளுநர் நீதிபதி, தெற்கு மாவட்ட திராவிட கழக தலைவர், செயலாளர் உள்ளிட்ட அனைத்து முன் அவையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் பின் அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய நபர்களின் கட்சியின் சார்பில் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய நாள் நவம்பர் 26 முற்றிலும் சிறப்பான நாள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா இணை சட்டத்தை உருவாக்கிய நாள் நவம்பர் 26 அப்படி ஒரு சிறப்பான வரலாற்று மிக்க நாள் இந்த நாள். அதே போல் 17 வயதிலே உடைய மக்களை கொண்டு வருகிறேன்
கொடுத்துக் கொள்ளாமல் 17 வயதில் போராடிய மாபெரும் போராளி புரட்சியாளர் ஈழத் தந்தை ஈழத் தலைவர் மரியாதைக்குரிய உலக தலைவர் மரியாதைக்குரிய பிரபாவனுடைய பிறந்த நாள் நவம்பர் 26. அதே போல் அந்த இனிய நாளில் இந்திய அரசியல் சட்டத்தில் சாதிக்கு எதிராகவும் மதத்திற்கு எதிராகவும் இங்கே அநீதி நடக்கிறது என்று சொல்லி தன்னை பெரியார் அவர்கள் போராடி சிறை சென்ற இனிய நாள் நவம்பர் 26. இப்படி முப்பெரும் விழாவை சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் பிரிவு கட்சி சார்பில் மீண்டும் ஒரு முறை இளவரையர் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாள் முப்பெரும் நாள், இந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக போற்றுவோம் போற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடைவெளிகளை நன்றி வணக்கம். பெரியாரை குறிக்கலாம் சொல்றான்
நன்றி.